பாவம் தீர தீர என்ன நன்மைகள் என்பதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியமும் பூஜை செய்தால் பாவம் தீரும். பாவம் தீர தீர நோய் இருக்காது. பாவம் தீர தீர வறுமை இருக்காது. பாவம் தீர தீர நல்ல சிந்தனை வரும். பொறாமை இருக்காது. பாவம் தீர தீர சினம் இருக்காது. பாவம் தீர தீர பேராசி இருக்காது. பாவம் தீர தீர பழிவாங்க உணர்ச்சி இருக்காது. பாவம் தீர தீர நான் என்று கௌரவம் இருக்காது. பாவம் தீர தீர பக்குவம் தோணும். பாவம் நீங்க நீங்க பக்குவம் வரும், பண்பு வரும். அப்போ பாவம் தான் நம்மை முன்னேற விடாத தடுக்குது. பூஜை செய்ய பூஜை செய்ய அந்த பண்புகள் தானே வரும். பாவம் தீரும். பாவம் தீர்ந்தால் நித்தியம் எது, இது அழியக்கூடியது, இது அழியாதது உணர்த்தப்படும். பாவம் தீர்ந்தால் அறிவு செறிப்படை சிறப்பான அறிவு வரும். ஒளி, அறிவுக்கு ஒளி கிடைக்கும். அப்போ அறிவுக்கு ஒளி வந்தால் ஆன்மா ஒளி வந்ததாக அர்த்தம். ஆன்மா கூலி வந்தால் அறிவு கூலி வந்தால் அர்த்தம். அப்போ தெளிவான மனம். அப்போ ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள் ஞானிகள். வணங்குறோம், பூஜை செய்கிறோம். இப்போ பூஜை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார்கள்? திருமலை தேவர் சொல்வார். இப்போ திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் முனிவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சமுந்தரையா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதர், இப்படி அவர் கூப்பிடுறோம். கூப்பிட்டு என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னா, நீர் பெற்ற ஆன்ம ஜெயத்தை அடியன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்ம ஜெயம் பெறுவுக்கு என்ன வேண்டும்? ஆன்ம லாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆன்ம லாபம் பெற வேண்டும். ஆன்ம லாபம் பெறுவதற்கு என்ன வேண்டும்? பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியான, பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியானவற்றை செய்ய வேண்டும். பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியானவற்றை செய்தால் ஆன்மாவுக்கு லாபம் உண்டு. லாபம் என்பது ஆக்கம், ஊதியம். அப்போ ஊதியம் ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடிக்கொண்டோம். ஆதாயம் பெற்ற ஆன்மா தெளிவடையுது. ஆதாயம் பெற்ற ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடைந்தது. அறிவு தெளிவடைந்தால் மனம் செம்மைப்பட்டது. மனம் செம்மைப்பட்டதால் புண்ணியம், அதெல்லாம் புண்ணியத்தால் வருவதாகும். அப்போ அமைச்சன் என்று சொல்லப்பட்ட அறிவும், மனம் என்று சொல்லப்பட்ட மன்னனும், ஆன்மாகும், அது உபதேசம் என்று சொல்லப்பட்ட, இப்போ பேசுவது உபதேசம். அப்போ மனிதனுக்கு அந்த அவனுக்கு சொல்லுகிறோம், உயிர் போவதற்கு முன்னே உடம்பை காப்பாற்றிக்கொள், இது அறிவுரை. நெருநெல் உளநூறுவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்தனா, நாச்சிற்று விக்குள் மேல் வாராமல் நல்வனை மேய்ச்சிட்டு செய்யப்படுந்தான். விரைவாக வரும்போது பிடி விடாதே, விடாதே பிடி, விடாதே பிடி, வந்துட்டு இருக்கான் பகைவன். பொறாமை, வஞ்சனை, பேராசை, கொடுமை, வறுமை, நோய், பல்வேறு எம இது ஈலை இருமல், பல்வேறு வகையாக வந்துக்கிட்டே இருக்கிறான். எதிர் தாக்கு தாக்குறான்னா, எந்த ஆயுதத்தை வச்சு தாக்குவேன்னா, புண்ணியம் என்ற வாள், அருள் என்ற வேல், புண்ணியம் என்ற வாளாலும் அருள் என்ற வேளாலும் தாக்க வேண்டும். அதை இல்லை என்றால் அவர் வீழ்த்த முடியாது. அதை அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள்? இப்போ ஞானிகளை வணங்குறோம், விடாத வணங்குறோம். எனக்கு அது தனி ரூம் வேணுமானே, வெட்டி வேலை போரி இல்லைங்க, அது ஊருக்கு போரில்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.